ஹாய், வெல்கம் டு லக்ஷ்மி சமையலறை. நாம் இன்றைக்கி ஒரு லன்ச் மெனு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப குயிக்காகவும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சாம்பார் வச்சுருக்கேன். பீக்கங்காய் போட்ட சாம்பாரும் பூசணிக்காய் கூட்டு ஒரு ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எதை மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பூசணிக்காய் கூட்டு வைக்கிறதுனால பூசணிக்காய், அப்புறம் 50 கிராம் பருப்பு, ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். பருப்புக்கும் பூசணிக்காவுக்கும் சாம்பாருக்கும் பருப்பை வேக வச்சாச்சு. அது லைஸாக கொதி வரட்டும். இப்போ பீக்கங்காய் சாம்பாருக்கு பீக்கங்காய், 100 கிராம் பருப்பு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் ஒரு வெங்காயம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சிடலாம். இந்த பக்கம் பருப்பு நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விசில் போடலாம். நான் 3 விசிலும் 1-2 நிமிஷம் சிம்பிள்லேயே வைங்க. அப்போ பருப்பு நல்லா வெந்துடும். இந்த பக்கம் அடுத்த பக்கம் நம்ம சாதத்தை வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கி சேர்த்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பாதி வெங்காயம், அப்புறம் இந்த சின்ன தக்காளி, இவ்வளவும் நல்லா போட்டு வதக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கி அது தோல் பிரிகிற மாதிரி இருந்தால் தான் சாம்பாருக்கு நிறத்தை கொடுக்கும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் பீக்கங்காவும் உருளைக்கிழங்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு 2 செகண்டை சும்மா லைட்டாக வதக்கிட்டு புளி தண்ணி, வத்தப்பொடி, காயப்பொடி இதை சேர்த்துருக்கேன். தனி வத்தப்பொடி தான் நம்ம சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தையும் 3 பல் பூண்டையும் இதோட மிக்சியில் அரைச்சி இதோட கலந்துக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் குக்கரில் பருப்போடு இதை கலந்து அதில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தழை போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பூசணிக்காய் கூட்டுக்கு பூசணிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக 1 கப் பூசணிக்காவோட 1/2 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். உப்பு போட வேண்டாம், உப்பு கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இது 1/4 பதம்தான் வேகணும். அதுக்கப்புறம் வத்தப்பொடி கொஞ்சம், காயப்பொடி கொஞ்சம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அந்த வெங்காய வெள்ளைப்பூட வந்து கொஞ்சமாக 1/4 வெங்காயம் மட்டும் அரைச்சி இதோடு ஊற்றிக்கோங்க. அப்புறம் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு தண்ணியோட கொஞ்சம் வேகட்டும், கொலைய வெந்துடக்கூடாது. இப்போது தேங்காய் தூவி இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து மசியக்கூடாது, 1/4 பதத்தில் வெந்திருக்கணும். பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால் கவனமாக செய்யணும். அப்புறம் இந்த பக்கம் தாளிசம் போட்டுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாம்பார்லேயும் கூட்டுலேயும் தாளிசத்தை சேர்த்துக்கலாம். உடனே மூடி வச்சிடணும். அப்போதான் அந்த தாளிச ஸ்மெல் நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ மெனு ரெடி ஆயிட்டு, ஒரு சாம்பார், பூசணிக்காய் கூட்டு, சாதம் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு பூசணிக்காய் கூட்டு வச்சு பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.